வணக்கம் நண்பர்களே, நான் உங்க வெங்கட்ராஜா. இன்னைக்கு நம்ம ஆர்டிஸ்ட் லிஸ்ட் எப்படி ரெடி பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா ஒரு தயாரிப்பாளர் கிட்ட நம்ம கதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கதைக்கு ஆர்டிஸ்ட் யாருன்னு கேட்பாங்க. அப்படி அவங்க ஆர்டிஸ்ட் யாருன்னு கேட்கும்போது நம்ம வாயில வந்துட்டு இவங்கதான் ஹீரோ இவங்கதான் ஹீரோயின் அப்படின்னு சொல்றதை விட அதை ஒரு ஃபார்மட்டா அவங்க கையில கொடுத்தா அது ரொம்பவே நல்லா இருக்கும். இது லாக்டவுனுக்கு முன்னாடி என்னோட தயாரிப்பாளர்கிட்ட நான் கொடுக்கறதுக்காக ரெடி பண்ண ஒரு ஆர்டிஸ்ட் ஃபார்மட். இது இந்த ஃபார்மெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கதையில் இவங்க என்ன பொசிஷன், இவங்களோட ரியல் நேம் என்ன, இவங்களுடைய புகைப்படம், இந்த கதையில் ட்ராவல் பண்ணக்கூடிய கேரக்டர் நேம், இது எல்லாமே அந்த லிஸ்ட்டில் நான் இருக்கிற மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ இவங்க அதை பார்க்கும்போது ரொம்பவே ஒரு ஈர்ப்புத்தன்மை அந்த தயாரிப்பாளருக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஃபார்மெட் தான் இது. இப்போது பொசிஷன், இந்த படத்தில் அவர் யார் அப்படின்னா அவர் ஹீரோ, அவருடைய பேர் பரத், அவருடைய புகைப்படம் கேரக்டர் நேம் சரவணன், செகண்ட் ஹீரோ கதிர், புகைப்படம் கேரக்டர் நேம் குமார். இதே போல் ஒவ்வொரு கேரக்டர் அந்த ஆர்டிஸ்டையும் மெயினான ஆர்டிஸ்ட்டை மட்டும் ரெடி பண்ணால் போதும். இதே போல் யோகி பாபு இருக்கார், ஐயா இறந்து போன தவசி ஐயா அதில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் எல்லாமே இதில் வந்துட்டு நம்ம தெளிவாக எழுதிக்கலாம். அப்படி நம்ம ரெடி பண்ணி கொடுக்கும்போது கீழே வந்துட்டு எல்லாமே இருக்கிற மாதிரி பார்த்துங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்துட்டு டைரக்டர் நேம், காண்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி இதெல்லாம் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பேஜ்லேயும் பதிவு பண்ணிக்கிங்க, அது ரொம்பவே நல்லது. காமிச்ச இந்த ஆர்டிஸ்ட் லிஸ்ட் ஃபார்மட் உங்களுக்கு ரொம்பவே புரியும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதை நீங்கள் உங்கள் தயாரிப்பாளர்கிட்ட கொடுக்கும்போது அது ரொம்பவே ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். உங்களுடைய தயாரிப்பாளர் பெரிய தயாரிப்பாளராக இருக்கலாம், இல்லை சிறிய தயாரிப்பாளராக இருக்கலாம், இல்லை புதுமுக தயாரிப்பாளராக கூட இருக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்துட்டு இவங்க தான் ஹீரோ, இவங்க தான் அந்த ஹீரோட ஃப்ரெண்டு, இல்லை இவங்க தான் ஹீரோயின் அப்படின்னு நம்ம உதாரணத்துக்கு சொல்லுவோம். அப்படி அவங்க பேரை சொல்லி நம்ம சொல்லும்போது ஒருவேளை அவங்க புதுமுக தயாரிப்பாளராக இருந்தாங்கன்னா அப்படிதான் யாரு, அவங்க என்ன படம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க. நம்ம குறிப்பிட்டு ஏதோ ஒரு படத்தை நம்ம சொல்லுவோம், இந்த படத்தில் அவங்க இந்த கேரக்டர் பண்ணிக்கிறாங்க, இல்லை ஹீரோயினா பண்ணியிருக்காங்க, இல்லை ஹீரோவோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஏதோ ஒரு சொல்லுவோம். அப்படி சொல்லும்போது அவங்க யோசிப்பாங்க, அப்படி ஒரு படம் வந்துச்சா, அதில் நடிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து இந்த ஆர்டிஸ்ட் லிஸ்ட் ஃபார்மெட்டில் அவங்களுக்கு அந்த புகைப்படத்தோட கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஓ இவர் ஆயிரம் நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் அப்படின்ற ஒரு மனநல நம்பிக்கை அவங்க வந்துருவாங்க. அப்படி அவங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது அதை வந்துட்டு நம்ம ஸ்கிரிப்ட் அவங்க படிக்கும்போது அது அவங்களுக்கு ரொம்பவே அந்த இதுதான் ஆர்டிஸ்ட் அப்படின்றத ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்க அந்த கதை கூட ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நேம் லிஸ்ட்டில் கேரக்டர் நேம் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிங்க, ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது போல டைரக்ஷன் சம்பந்தமாக மேலும் பல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியல அப்படின்னா வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக அது சம்மந்தமாக நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.